அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முரியேசன், கட்டுமான பொறியாளர். நம்ம இங்கே நம்மளுடைய கட்டுமானம் நடக்கிற இடத்துல இருக்கோம். செங்கல் கட்டுதல் நடந்துட்டு இருக்கு. அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க. வந்து செக் பண்ணுறது எப்படின்னு முன்னாடி நம்ம பதிவு போட்டுருக்கோம். அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாரு. இங்கே நம்ம வந்து இந்த கல் அளவு எல்லாமே செக் பண்ணிட்டோம். அந்த சோதனைகள்லாம் செக் பண்ணியாச்சு. கல்லை வந்து நம்ம வந்து கட்டுமானத்துக்கு பயன்படுத்தணும், கண்டிப்பாக வந்து நினச்சி தான் பயன்படுத்தணும். அது ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கல் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை உறிஞ்சக்கூடிய ஒரு பொருள். அது வந்து பார்த்திங்கன்னா கலவையில் இருக்கிற தண்ணியை உறிஞ்சிக்கூடாது. அதனால வந்து நம்ம வந்து கல்லை வந்து நல்லா நினச்சி பயன்படுத்தணும். இந்த கட்டாயத்தெல்லாம் பாருங்கள், அந்த கட்டாயத்தையும் இந்த கட்டாயத்தையும் பாருங்கள், ரெண்டு கட்டாயத்தையும் நல்லா நினச்சாச்சு தண்ணி பிடிச்சி. கல்லில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கல்லை எடுத்து அளவுக்கு வந்து சீவங்குச்சின்னு சொல்கிறோம்ல, அதை எடுத்து கல் ப்ளஸ் கலவகனை வச்சு உடச்சிக்கணும். அதை வந்து குத்தான் குச்சின்னு சொல்லுவோம். குத்தான் குச்சி ரெடி பண்ணிக்கிட்டு தான் நம்ம அடுத்த வேலையை வந்து ஆரம்பிக்கணும். இது வந்து பாருங்கள், இது வந்து இப்போ நம்ம வந்து இந்த பக்கத்து சுவருடைய பாத்ரூம் வரதுனால அந்த பாத்ரூம் ஜன்னலுக்கு வர சில் மட்டும் வந்து மார்க் பண்ணிக்கணும். டாப்பு அவர் வந்து மார்க் பண்ணியிருக்காரு பாருங்கள். அந்த லெவல் வந்து பாத்ரூம் சுவருடைய சில் மட்டத்துடைய லெவலு. அந்த குத்துக்கல்ல முடிக்கணுங்கிறதுனால குத்துக்கல் வரைக்கும் வந்து மார்க் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட். இது அந்த குச்சி பாருங்க, அந்த குத்துக்கல் பிளஸ் கலவகம் வச்சு மார்க் பண்ணியிருக்காரு. அடுத்தது இது பாருங்க, இது வந்து நார்மலாக வந்து நம்ம படுக்கைகள்னு சொல்லுவோம், படுக்கைகளுக்கான வரி வந்து மார்க் பண்ணுறாரு. அந்த குச்சி உடச்சிக்கிட்டாரு கரெக்டாக. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வரைக்கும் மார்க் பண்ணிக்கணும் கரெக்டாக. கலவகணம் பிளஸ் கல், கல்லையும் சேர்த்து கலவகணத்தோட மார்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிட்டு நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னா கலவகணம் வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு வரியிலையுமே கரெக்டாக வரும். அதனால பார்த்தீங்கன்னா கலவகணம் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து தவிர்க்கலாம் இது மாதிரி செய்யும்போது. இது மாதிரி வந்து நம்ம செவ்வர் கட்டப்படைய ரெண்டு எஜ்ஜிலையும் ரெண்டு பக்கமும் இருக்கிற காலத்துலையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு அதுக்காக நூலை கட்டி துரு லைன் பிடிச்சி செவ்வர் போடும்போது தான் நமக்கு வந்து லைனும் நேராக கிடைக்கும், லெவலும் கரெக்டாக கிடைக்கும், கலவகணமும் கரெக்டான அளவு வந்து கரெக்டாக கிடைக்கும். இது மாதிரி செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கட்டுமானத்தில். லெவல் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம இந்த பக்கத்துலேருந்து அந்த காலத்துக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டியூப்ல வச்சு டாப் லெவல் வந்து டியூப் லெவல் மூலயமா தான் அங்கே மார்க் பண்ணிக்கணும். நம்ம வந்து லெவல் அப்பப்போ எல்லா வரியிலையுமே வந்து லெவல் கரெக்டாக இருக்கிறதுனால டியூப் லெவல் செக் பண்ணி பண்ணுறது தான் கரெக்டான மெத்தடு. இப்போ இந்த காலத்துலேருந்து இந்த வரியுடைய கடைசி காலத்தில் வந்து லெவல் வாங்கிட்டு இருக்காரு பாருங்க. காலம் போட்டு பிரித்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காலத்தில் வந்து கிரிப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டிங் கோடு போட்டு விட்டுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகனா வந்து காலம் வந்து செங்கலம் வந்து ஒன்றா வந்து ஒரு கிரிப் ஒட்டிக்கிறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி கோடு போட்டிருக்கோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா சிமெண்ட் பால் வந்து கரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து போஸ்ட்டில் தடவிடுவோம். போஸ்ட்டில் தடவிட்டு ஒவ்வொரு லைன் வந்து செங்கல் வந்து எடுக்குவோம். செங்கல் செவரு போட வேண்டிய போர்ஷன் வந்து நம்ம வந்து சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நினச்சிக்கணும். அந்த போஸ்ட்டு நினைக்கிறாங்க பாருங்கள், போஸ்ட்டு தர எல்லாமே நினச்சி க்ளீனாக வந்து வச்சுக்கணும். தண்ணி ஊற்றி நினச்சிக்கிறதுனால அந்த கலவையில் இருக்கிற தண்ணியை வந்து உறிஞ்சாது. சிமெண்ட் வந்து பேஸ்ட் மாதிரி கலந்துட்டு அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நல்லா தடவிடணும். அதை மார்க் பண்ணி முடிச்சுட்டோம். இந்த மாதிரி பண்ணிட்டு காலத்தையும் நினச்சிக்கிட்டோம் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டா நம்ம செங்கலுக்கும் அந்த காலத்துக்கும் இடையே வந்து பிணைப்பு வந்து நல்லா தரத்துக்காக இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணுறாங்க. கல்லில் இருக்கிற சீல் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மேல் பக்கம்தான் இருக்கணும், கவுத்து வைக்கக்கூடாது. மேல் பக்கம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கலவை அது மேலே அடுத்த வரைக்கும் வைக்கிறதுக்கான கலவை வந்து அந்த சீலுக்குள்ளே இறங்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிணைப்பு நல்லாயிருக்கும் சீல் வந்து. அதனால தான் நம்ம வந்து சீல் இருக்கிற கலவை வந்து பயன்படுத்துகிறோம். கட்டுகளியில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இந்த வெர்டிகல் ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள். வெர்டிகல் ஜாயிண்ட் வந்து நேருக்கு நேர் வந்து ஜாயிண்ட்டு நேராக வரக்கூடாது. இரண்டுக்கும் மேற்பட்ட வரிகளில் வந்து ஜாயிண்ட்டு நேராக வரக்கூடாதுங்கிறது வந்து ரூல்ஸில் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இந்த ஜாயிண்ட்டு நேராக வர மாதிரி இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இது பாருங்கள் கெண்டிக்கல்னு சொல்லுவாங்க, அரக்கல் கெண்டிக்கல் இந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. உக்காக்கல் இந்த மாதிரி பயன்படுத்தி அந்த நேர் ஜாயிண்ட்டை வந்து தவிர்க்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. நம்ம டெக்னிக்கலில் பார்த்தீங்கன்னா அதை வந்து க்ளோசர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. நேர் ஜாயிண்ட் வந்து இருந்ததுன்னா வெடிப்பு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நேர் ஜாயிண்ட் இருக்காது பாருங்கள்.
ஃப்ளேர் ஜாயிண்ட் இல்லாமல் பண்ணணும். ஃப்ளேர் ஜாயிண்டை தவிர்க்கிறது நல்லது. கட்டுமானத்தில் வந்து கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து ஒரு மீட்ரு உயரத்துக்கு மேலே வந்து உயரம் வந்து தூக்கக்கூடாது ஒரே நாளிலேயே. அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பில்டிங்கோடைய அவுட்டர் சைடு போட்டுட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா விண்டோ எங்கெங்கெல்லாம் வருதுன்னு பார்த்து விண்டோ லெவல்லாம் மார்க் பண்ணிக்கணும். விண்டோ லெவல் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து சில் மட்டம் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். விண்டோடைய பாட்டம் லெவல் வந்து சில் மட்டம் செய்யலாம். அந்த சில் மட்டம் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இந்த மாதிரி குத்துகளில் வந்து முடிக்கணும். நம்ம வந்து குத்துகளில் வந்து ஒரு ஒரு லெவல் முடிக்கிறது குத்துகளில் வந்து ஃபினிஷ் பண்ணும். இதுக்கு மேலே வந்து சில் காங்கிட்டு வரும். இது பாருங்க, இது இந்த லைன் ஃபுல்லாக விண்டோக்கான சில் மட்டம். ஒவ்வொரு வரி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில் மட்டம் வர இடத்துல பார்த்தீங்கன்னா குத்துகளில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே சில் காங்கிட்டு வரும். இது வந்து நம்ம பயன்படுத்துகிற மெத்தட் வந்து கட்டுமானம் வந்து இங்கிலீஷ் பாண்டுன்னு சொல்லுவோம். நிறைய பாண்டு மெத்தட் இருக்குது. இங்கிலீஷ் பாண்டு நம்ம பயன்படுத்துவோம். ஒரு வரி வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் போடுவோம், ஒரு வரி பார்த்தீங்கன்னா கட்டாயம் போடுவோம். அந்த மாதிரி போடுறது வந்து இங்கிலீஷ் பாண்டுன்னு சொல்லுவோம். இது பாருங்க, இது மாதிரி கலவை வந்து நல்லா பேக்கிங் வந்து பக்கமாக ஆகணும். உள்ளே வந்து கரணை வச்சு நல்லா பேக் பண்ணணும். நம்ம ஒரு கையை வந்து கலவைக்கும் ஒரு கையை கரணையில் வச்சுட்டும் பேக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து கலவை நல்லா இறங்கும். இந்த கேப் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு கல்லுக்கும் பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு, அதை அதுக்கு மிகாமல் இருக்கலாம். அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டாலே போதுமானது. ஏன்னா இது வந்து நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா சிமெண்ட் வந்து ஒரு ஒட்டக்கூடிய பசை தான் சரிங்களா. இந்த கல்லுகளை இணைக்கிறதுக்கு பசையாக தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறதுனால நம்மளுக்கு செலவு தான் அதிகமாகும். கலவையோட செலவு வந்து அதிகம், கல்லோட செலவு வந்து கம்மி. அதனால வந்து நம்ம வந்து கலவையை அதிகமாக வந்து பயன்படுத்துறது வந்து நம்மளுக்கு செலவை தான் கூட்டும். அதனால வந்து அந்த அரை இன்ச்சு கேப் இருந்தால் போதும். ஒவ்வொரு வரைக்கும் அரை இன்ச்சு கேப்பு, அது மாதிரி ஒவ்வொரு கல்லுக்கும் அரை இன்ச்சு கேப் வச்சுக்கிட்டாலே போதும். இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணாலே சரியான இருக்கும். கலவையை வச்சு இந்த பக்கம் இல்லாத சந்து வந்து நல்லா பூசிட்டு பாயிண்டிங் பண்ணணும். பாயிண்டிங் பண்ணுறது என்னங்கிறத வந்து கேட்டாங்க. இது வந்து நம்ம வந்து எந்த பக்கம் சுத்தம் வைக்கிறோமோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் வெட்டிகள் ரெண்டு கூடுமே நம்ம வந்து போடுவோம். சுத்தம் இல்லாத அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் கூடு போடுவோம். இது பேர் வந்து பாயிண்டிங்னு சொல்லுவோம். இது எதுக்காகனா பூசும்போது பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி வலைக்கும் செவத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிருப்பை ஏற்படுத்துறதுக்காக இந்த வேலையை செய்கிறோம். இது இது வந்து பாயிண்டிங் பண்ணி தான் நம்ம வந்து செய்யணும். இதுதான் நல்ல ப்ராக்டிஸ். இப்போ நம்ம வந்து செங்கல் கட்டும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள், அது எப்படி தரமான முறையில் கட்டமைக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட இன்ஜினியர் கண்ணன் முருகேசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து நல்ல பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.